கடந்த 4 நாட்களுக்கும் மேலாக சென்னையில் உள்ள கடற்கரைகளில் அலைகளோடு பொங்கி வரும் நுரை பொதுமக்களிடம் பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. கடலில் பொங்கும் நுரையினால் பாதிப்பு உண்டா, ஏன் மழை நேரத்தில் மட்டும் நுரை பொங்குகிறது போன்ற கேள்விகள் பொதுமக்களுக்கு எழுகின்றன. பொதுவாக சென்னை போன்ற பெருநகரங்களில் கழிவுநீர் நேரடியாக கடலில் கலக்கிறது. இதில் பல்வேறு இரசாயனங்கள் சுத்திகரிக்கப்படாமல் கலப்பதால் அவை நுரையாக பொங்கி வருகின்றது. இது குறித்து கடல்சார் ஆர்வலரிடம் கேட்டபோது வழக்கமாக மழைக்காலங்களில் நடக்கும் நிகழ்வுதான் இது என்று தெரிவித்தார். மற்ற நாட்களில் இல்லாமல் மழைக்காலத்தில் இவ்வாறு நடப்பதற்கு 2 காரணங்கள் உள்ளன. ஒன்று, மழை பெய்யும் போது அதிக அளவில் சுத்திகரிக்கப்படாத நீர் கடலில் கலப்பது. 2வது, கடல் நீர் கொந்தளிப்பாக இருப்பது. நகர்ப்புறங்களில் அதிக அளவில் பொதுமக்கள் மற்றும் ஆலைகளின் பயன்பாட்டாளர்கள் பயன்படுத்தும் நீர் நேரடியாக கடலில் கலப்பதும் அதில் உள்ள சோப்புத்தன்மை கொண்ட இரசாயனமுமே இதுபோன்ற நுரை பொங்க காரணம் என்கிறார்கள். இதனால் மீன்கள் உள்ளிட்ட கடல்வாழ் உயிரினங்கள் பாதிக்கப்படும் சூழல் உள்ளது. இது மிகப்பெரிய நிகழ்வின் சிறிய வெளிப்பாடாகத்தான் பார்க்கப்பட வேண்டும். தமிழகத்தில் நீர்மாசு சட்டம் உள்ளது. கழிவுகளை ஆறுகளில் கடலில் கலக்கவிடக்கூடாது என்ற விதி உள்ளது. ஆனால் அதை யாரும் கடைபிடிப்பதும் இல்லை, கண்காணிப்பதும் இல்லை என்று வருத்தமுடன் தெரிவிக்கிறார் சுற்றுச்சூழல் ஆர்வலர். இதை சுற்றுச்சூழல் துறை கண்காணித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பம்.